ராக்கி கிட்ட அந்த குழந்தைங்க கண்ணாடியில வந்து கனவை பின்தொடர்ந்து கடைசியா சொன்னதை சொன்னேன். எனக்கும் ரிச்சர்டுக்கும் அந்த கனவை பத்தியும் சொன்னேன். ஒரு டீட்டெயில் விடாம கனவை பத்தி தெளிவா சொல்லுங்கன்னு ராக்கி கேட்டார். ரிச்சர்ட் அவரோட கனவை சொன்னார். நான் சின்ன வயசுல நம்ம ஆர்ஃபனேஜ் பக்கத்துல இருந்த மரத்துல ஊஞ்சல்ல விளையாடுவோமே, அதுல அவங்க கூட விளையாடுறேன். ஆனா அவங்க மூணு பேருமே அதே சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, நான் இப்போ இருக்க மாதிரி பெரியவனா இருக்கேன்னு சொல்லி முடிச்சாரு. அப்போ ஒருவேளை அந்த இடத்துக்கு போனா எதுவும் க்ளூ கிடைக்கும் பார்க்கலான்னு ராக்கி சொன்னாரு. சரி மாயா, நீ என்ன கனவு கண்டன்னு கேட்டாரு. ஒரு குறுகலான இடத்துக்கு போனேன், அங்க ஒரு பொண்ணு படுத்திருக்கா, பக்கத்துல குழி நோண்டிட்டு இருக்கேன். பக்கத்துல இருக்க செவர்ல வந்து ஒரு எம்டி ஃப்ரேம் மாட்டிருக்குன்னு நான் கண்ட கனவையும் சொன்னேன். ராக்கிக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ரிச்சர்ட் கனவுல பார்த்த இடத்துக்கு முதல்ல போவோம், அங்க போனா ஏதாவது க்ளூ கிடைக்கும்ட்டு நாங்க கிளம்பினோம். அது நாங்க இருக்க வீட்ல இருந்து ரொம்ப பக்கமா தான் இருந்துச்சு. ஒரு அழகான ஆத்தங்கரை, பக்கத்துல பெரிய மரம், ரொம்ப வருஷம் பழைய மரம், பார்க்கவே தெரியுது. 10 பேர் சேர்ந்து பிடிச்சாதான் அந்த மரத்தை பிடிக்க முடியும், அவ்வளோ பெருசு. அந்த மரத்துல டயர்ல செஞ்ச ஊஞ்சல் ஒண்ணு இருக்கு, ரிச்சர்ட் சின்ன வயசுல விளையாடின ஊஞ்சல் தான் அதுன்னு சொன்னாரு. இந்த இடம் ஏன் கனவுல வந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே சுத்தி சுத்தி பார்த்தோம். அந்த மரத்துல ஒரு சின்ன பொந்து இருந்துச்சு, அதுல கை விட்டு ராக்கி பார்த்தாரு. அதுல ஒரு சாவி இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்பவே குழப்பமா இருந்துச்சு, என்ன சாவி, எதோட சாவி இதுன்னு. ஆனா அந்த சாவி நார்மலாகவும் இல்லை, ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல இருந்துச்சு. அந்த சாவியை பார்க்க ராக்கிக்கு ஞாபகம் வந்துருச்சு, இது எங்க வீட்டோட பேஸ்மெண்ட் சாவி மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அது பேஸ்மெண்ட் சாவி தானான்னு பாக்கலான்னு வீட்டுக்கு வேகமா போனோம். பேஸ்மெண்ட் போற வழி ரொம்ப இருட்டு, மூணு பேரும் டார்ச் எடுத்துக்கிட்டு கீழே படிக்கட்டுல மெதுவா போனோம். பழைய படிக்கட்டு உடஞ்சிரும் போல இருந்தது. எங்க கூட ரிச்சர்டோட நாய் வந்தது. கீழே போகவே பயமா இருக்கு. ஆல்ரெடி ஊஞ்சல் கிட்ட போனதால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த ராத்திரியில பேஸ்மெண்ட் வர்றது மனசுக்கு பயத்தை தான் தருது. கீழே இறங்கினதும் ஃப்ளோர்ல ஒரு கதவு, அதுல மரபொந்தில் எடுத்த சாவியை போட்டு திறக்க ரிச்சர்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அந்த இருட்டில் என்ன ஒரு குழந்தை தொடர மாதிரியான உணர்வு. டார்ச் லைட்டை சுத்தி சுத்தி யாரு யாருன்னு பார்த்தா யாருமே இல்லை. ரிச்சர்டும் ராக்கியும் என்னாச்சு மாயான்னு கேட்டாங்க. என்ன ஒரு சின்ன குழந்தை தொடர மாதிரி இருக்குன்னு சொன்னதை கேட்டு ரெண்டு பேருமே பதட்டமாயிட்டாங்க. அவரோட நாய் பின்னாடி பார்த்து குலைக்க ஆரம்பிச்சது. யாரோ நிக்கிற மாதிரியே அதை பார்த்து குலைச்சது. எங்களுக்கு பயம் அதிகமாயிட்டே இருந்தது. ஒரு வழியா ராக்கி அந்த சாவியை போட்டு கதவை திறந்துட்டாரு. ஃப்ளோர்ல இருந்து மேல திறக்கிற மாதிரியான கதவு அது. கீழே படிக்கட்டு இருந்தது. ஒருத்தர் ஒருத்தரா படிக்கட்டுல இறங்கி போனோம். ஒட்டடையும் தூசியுமா இருந்தது. சுத்தி பார்த்தா நிறைய பெடிப்படியா ஸ்டோர் ரூம்ல பார்த்த மாதிரியே பேஸ்மெண்ட்லயும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சைடா பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மெரினாமாவோட சூட்கேஸ்ன்னு சொல்லி ஒரு பெட்டியை ராக்கி ஓபன் பண்ணாரு. அதுல அவங்களோட ட்ரெஸ்ஸு, சில ஆல்பம்ஸ், அப்புறம் டைரி இருந்தது. அது அவங்க டைரி தானே இருக்கும்னு ஓபன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்போதான் ரிச்சர்டோட நாய் பேஸ்மெண்ட்ல ஒரு செவர் பக்கமா தரையில கொழிச்சு கொழிச்சு அதோட கால்களால மண்ணை நோண்டிட்டு இருந்துச்சு. என்னன்னு பாக்கலான்னு மூணு பேரும் அங்க போனோம். அங்க போனா அந்த செவர்ல வந்து எம்டி ஃப்ரேம் மாட்டிருக்கு. என் கனவுல பார்த்த மாதிரி எனக்கு ஒரே ஷாக். அது கீழே தான் அந்த நாய் மண்ணை நோண்டிட்டு இருக்கு. சரி, அங்க என்னதான் இருக்குன்னு பாக்கலான்ட்டு ராக்கியும் ரிச்சர்டும் மண்வெட்டி கடப்பாரெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துல தோண்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மேல ரூம்ல 2-3 பேர் ஓடுற சத்தம். கண்டிப்பா இது அந்த குழந்தைங்களா தான் இருக்கும். அவங்கள நெருங்குறோம். அதுதான் இன்னைக்கு அதிகமாவே அவங்க அதை வெளிப்படுத்துறாங்க. இந்த முறை அந்த சத்தம் ராக்கிக்கும் ரிச்சர்டுக்கும் கூட கேட்டது. பயத்தை தாண்டி தோண்ட ஆரம்பிச்சோம். எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ரொம்ப துர்நாற்றம் வர தொடங்கிருச்சு. தோன்றதை நிறுத்திட்டு பார்த்தா சின்ன குழந்தைங்களுடைய எலும்பு கோடுகள் ஒன்னோட ஒண்ணு பிணைஞ்சிருந்துச்சு. எங்களுக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. ஒரே குழப்பம். போலீஸ்க்கு போனா என்ன ஆகும், ஒண்ணுமே புரியல. ராக்கிக்கு நடந்தது புரிஞ்சது மாதிரி உடஞ்சு போய் அழுதாரு. என் அம்மாதான் குழந்தைங்களை கொலை பண்ணிருக்காங்கன்னு அழுதாரு. எங்களுக்கு பதட்டமா இருந்துச்சு. இந்த எலும்பு கூடுகள் நிஜமாவே அந்த குழந்தைகளோடதா அப்படின்னா மெரினாதான் கொலை பண்ணிருக்காங்களா, இவ்வளவு மோசமானவங்களா? இத போலீஸ்க்கு தெரியப்படுத்தலாமான்னு எங்களுக்கு 1000 கேள்விகள். இதுக்கு பதில் சொல்ல யாருமே இல்ல. இந்த இரவு இவ்வளவு மோசமான இரவா என் வாழ்க்கையில இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ எவிடன்ஸ் கிடைக்கும்னு வந்தா குழந்தைங்களை இந்த வீட்லயே புதைச்சிருக்காங்க. எவ்வளவு பயங்கரமான விஷயம். ராக்கி நிதானமாக கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. இந்த குழந்தைங்களோட எலும்புகளை முறையா எரிச்சிருவோம், போலீஸ்க்கு போக வேணாம். அப்படி போனா மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்க போறதில்ல. ஊருக்குள்ள மான மரியாதை தான் போகும். எனக்காக இதை செய்யறீங்களான்னு ராக்கி கேட்டாரு. எனக்கும் ரிச்சர்டுக்கும் எதுவுமே மறுத்து பேச முடியல. இதனால ராக்கிக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா சாரதா அம்மாக்கு இப்பதான் ராக்கி திரும்ப கிடைச்சிருக்காரு. அதெல்லாம் யோசிச்சு நாங்க மறைச்சிட முடிவு பண்ணிட்டோம்.
குழந்தைங்களோட எலும்பு கூட்டை எடுத்து துணியில சுத்தி முறையா தகனம் பண்ணினோம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துதான் பேச ஆரம்பிச்சோம். உண்மையிலேயே அந்த குழந்தைகளுக்கு என்னதான் நடந்திருக்குன்னு எங்களுக்கு இன்னமுமே தெரியல. மெரினா தான் பண்ணாங்கன்னா இதை அவங்களால எப்படி பண்ண முடிஞ்சுது, யாரோட உதவியோட பண்ணியிருப்பாங்க, எப்படி பண்ணியிருப்பாங்க, எங்களுக்கு இன்னும் தெரியவே வரல. அப்போதான் ரிச்சர்ட் சொன்னார், மெரினா அம்மாவோட டைரி எடுத்தோமே பேஸ்மெண்ட்ல, அதை பார்த்தா ஏதாவது உண்மை தெரிய வரும்னு. அப்போதான் எங்களுக்கு டைரி ஞாபகமே வந்துச்சு. டைரி எடுத்து ராக்கி படிக்க ஆரம்பிச்சாரு. அந்த டைரியில மார்டின் பல முறை குழந்தைங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினதை மெரினா எழுதியிருக்காங்க. அதே போல அந்த மூணு குழந்தைங்க கிட்ட அவர் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணதையும் அவங்க கண்டிச்சதையும் கூட அன்னைக்கு எழுதியிருக்காங்க. ஆனா இந்த மூணு குழந்தைங்க வெளியே சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க, மெரினா அதை மிரட்டியிருக்காங்க. ஆனா மெரினாவுக்கே தெரியாம ஒரு நாள் குழந்தைங்க குடிக்கிற பால்ல மார்டின் விஷம் கலந்திருக்காரு. குழந்தைங்க தூக்கத்துல இறந்ததுக்கு அப்புறம் மெரினாக்கு அதை தெரியப்படுத்தியிருக்காரு. ஆர்ஃபனேஜ்ல எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் மார்டின்காக மெரினாவும் சேர்ந்து குழந்தைங்களை பேஸ்மெண்ட்ல புதைச்சிருக்காங்க. குழந்தைங்களை புதைச்ச கொஞ்ச நாள்ல அவங்களோட ஆத்மா அந்த இடத்துல சுத்தி மார்டினா ரொம்பவே பயமுறுத்தியிருக்கு. அந்த பயத்திலையும் பதற்றத்திலையும் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவர் இறந்த கொஞ்ச நாள்லயே இவங்களும் அந்த பயத்துல மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்காங்க. நாங்க நினைச்ச மாதிரி மெரினா கொலை பண்ணல, மார்டின் தான் அந்த கொலையையும் பண்ணியிருக்காரு. ஆனா எல்லா கட்டத்திலையுமே மெரினா மார்டினுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. இந்த உண்மையை வெளியே சொல்லி இப்ப நம்ம யாருக்குமே தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. அதனால நாங்க அதை அப்படியே மறைச்சிட்டோம். எங்க மூணு பேரோடயே மறைஞ்சு போச்சு. கொஞ்ச நாள்ல நாங்க சாரதா அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப இந்த வீட்டுல நானும் ரிச்சர்டும் சாரதா அம்மாவும் ராக்கி சாரும் ஒன்னாதான் இருக்கோம். இப்ப பழைய மாதிரி குழந்தைங்களோட சத்தமோ எந்த தொந்தரவுமோ இல்லை. குழந்தைங்களை நாங்க முறையா தகனம் செஞ்சதுனால அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு.